இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண நலத்தோடு வாழும் நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையட்டும். எல்லாம் அல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 2021 தமிழ் வருடத்திலே பிளவ ஆண்டு கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின பலன்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு சாயந்தரம் 6:14 வரைக்கும் பூரம் நட்சத்திரம், பிறகு உத்தர நட்சத்திரம். மேஷ ராசி என்பர்களே, இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் செல்கிற போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தியானம் யோகம் புண்ணிய காரியங்கள் செய்யணும். பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையில் நம்ம இறங்கணும். நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவா இந்த மாதிரி நாட்களில் நிறைய தான தர்மங்கள் செய்யும். செய்தொழில் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நாட்களில் தான தர்மம் செய்தால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும், உங்கள் பதவிக்கு ஆபத்துக்கள் வராது. இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த நாள் உங்கள் அலுவலகத்திலேயே உங்களுக்கு சில வேலை பழுவும் சில சிரமங்களும் இருக்கலாம். இன்னைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் இந்த நாளில் ஆதித்யருடைய ஸ்லோகம் சொல்லுங்கள், நன்மைகள் நடக்கும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருடைய விஷயங்களில் தலையிடக்கூடாது, அந்தரங்க விஷயங்களில் தலையிடக்கூடாது. சில பேர் கேட்காமலே போய் சம்மன் இல்லாமலே ஆஜராவாங்க, அடுத்தவங்க விஷயத்துக்கு ஆலோசனை சொல்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். நீ இந்த விஷயத்தை இப்படி செய்திருக்கலாம் பாங்க, யாரையும் ஒருத்தர் ஆலோசனை கேட்டிருக்க மாட்டாங்க, இவராக போய் முந்திக்கிட்டு சொல்லுவார். அந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்த இளம் பெண்கள் தாங்கள் பழகக்கூடிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, வெள்ளத்தனைய மலர் நீட்டும் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வுதான். தாமரை குளம் இருக்கிறது, தாமரை பூ இருக்கிறதே, அது எந்த அளவிற்கு உயரமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். வெள்ளத்துடைய அளவு, தண்ணீருடைய அளவிற்கு தாமரை பூ உயர்ந்து நிற்கிறது. அதை போலத்தான் நம்முடைய மனதுன்னு வள்ளுவர் சொன்னார். நீ உள்ளத்தில் நீ எப்படி இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாப்புல ரிஷபராசிக்காரங்க வச்சுக்கிறோம். அப்படி இருந்தால் இன்றைக்கி நல்ல உயர்வுகள் வந்து சேரும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைக்கி பாசிட்டிவாக, நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறதே வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பெண் பார்க்கும் படலங்கள் சிலருக்கு இன்றைக்கி இருக்கும். மனதை விட்டு பேசுகிறேன் என்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களை பேசி திருமண பந்தத்தை பலர் கெடுத்துட்டுறாங்க. இன்றைக்கி அது நடைமுறையில் இருக்குது. நான் எல்லாத்திலையும் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கற்பனை விஷயங்களையும் சேர்த்து பேசி கெடுத்துக்கிறாங்க. அப்போது எதை பேச வேண்டுமோ அதை பேசுங்கள், இன்றைக்கி வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வியாபார தொடர்புகள் உருவாகும். மிருகத்திருட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய பொருள்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கக்கூடிய நாள். பாரதி சொன்னார், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவில் நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும். அந்த மனதில் உறுதி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும், அதனால பல காரியங்களை சாதிப்பீங்க. மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புகுந்த வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபார தொடர்புகள் விரிவடையும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன வரவு ஒன்று வந்து சேரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். கடகராசி அன்பர்களே, இறை வழிபாட்டில் இன்னைக்கு மனசு செலுத்தணும்.
எவ்வளவுக்கு எவ்வளவு இறை நம்பிக்கையை வளர்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றும். எட்டாம் இடத்துல இப்போ குரு பகவான், தெய்வ அனுகூலம் தான் நம்மளை காப்பாற்றும். அதனால எட்டில் குரு இருக்கிற போது பல தடைகள் வாழ்க்கையில் வருது. எல்லாம் தீரணும்னா தெய்வத்தை நம்பணும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திடீரென்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறது. இப்போ அப்போ நீங்கள் கொஞ்சம் தான தர்மங்கள் பண்ணிட்டு இருந்த இந்த மருத்துவ செலவுகள் குறையும். பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்த பணம் திரும்ப வருவதில் பிரச்சனை இருக்கு. அவர்கள் பைரவருக்கு மிளகு தீபம் இடரும், அதனால பிரச்சனைகள் தீரும். ஆயுளிய நட்சத்திரத்தை சேர்ந்த மருத்துவர்கள் புகழ் பெறுவீர்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு. அந்த குழப்பம் தீரலையே நீங்க கவலைப்படுறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நமச்சிவாயன் வாழ்க, நாதன்தாள் வாழ்க அப்படின்னு சிவபுராணம் படிக்கணும். படிக்க படிக்க உங்களுக்கு மனசில் நிம்மதி வரும். சிலருக்கு நெஞ்சக நோய்கள் இருக்குது, அவள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவாள்லாம் சும்மா ஏதோ வலிக்கிறதுன்னு பேசாமல் பண்ணக்கூடாது. நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடிய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி மகப்பேறு மருத்துவர்களுக்கு இன்றைக்கு நல்ல புகழும் நற்பெயரும் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய நாள். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நடப்பவைகள் யாவும் நன்மையாக அமையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் உங்களுக்கு 12 இடத்தில் இருக்கார். நிறைய பயணங்களை தருவார். சிலருக்கு நிறைய விரயங்கள் ஆகும். அலுவலகத்தில் ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் போன்ற செய்திகள் எல்லாம் இப்போ இருந்துட்டு இருக்கும். அது சம்பந்தமான முயற்சிகளை ஈடுபடுவீங்க. உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனவரவு உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதோ மனசில் சில போராட்டங்கள் இருந்துருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8124089199. துலாம் ராசி என்பர்களே, இந்த நாளில் தொட்ட காரியங்கள் துலங்கும். எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். குறிப்பா சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கடன்கள் நடைபெறக்கூடிய யோகம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டும், பயன்படுத்திக்கணும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் கல்வியில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு அருமையான வெற்றிகளை தேடி வரக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய வேலைவாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறும். அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கல்வி முயற்சியில் வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வது தான் இன்னைக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு இடையிலோ, சகோதரர்களுக்கு இடையிலோ, குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே கருத்து மாறுபாடு வரும், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபார முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ மனோதைரியத்தை தருவார். சிறு தூர பயணங்களில் வெற்றி உண்டு. அதை போல உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டு. புராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு நகைமணிகள், ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இது ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும், பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது. உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பயணங்களை தவறுங்கள். திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவ ஆலோசனை இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு மிக அவசியம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கும்பராசி என்பர்களே,
எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிற நல்லதொரு நாள். தொலைவிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகள் வழியிலே ஆனந்தமான செய்திகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சியான செய்தி உண்டு. அதை போல சதயம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, தொட்ட காரியங்கள் துலங்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எண்ணம் வரும், நிறைய செலவுகளும் வரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு இப்போ வெளிநாட்டு யோகம் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் உபத்திரவங்கள் வரலாம். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியிலே நல்ல செய்தி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஜோதிட ஆலோசனை வேண்டுமானாலும், நியூமராலஜி அட்வைஸ், வாஸ்து ஆலோசனை, திருமண பொருத்தம் பார்க்கணும் என்று எந்த விதமான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில், மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.